Hi friends, in the video, Vengala Sala Epicera, Unmia Solana, Yanaki Epicena of Dinda, the Riazin, or experiment on the tripe on a pony, Pipana, or you removed into them. Wanga video global. Typer and the Variparaka of Solana, the Varitana Parakama of Ninakaria, Terame, are you, Variparumbiomukio, Apurian Terame, are you, Ada Gatanamku, Varicatia, Gatan Kukiafam, Ungaku Puchamari, Ungro, Arkil, Melman, Vetriver, are you, like a books in Genaria, Adi format like a day. Okay, from La Pata, the Gariaman audio books, Nuputum, Varela, booking access for Nila. You do working a posime. Monthly subscription, 60% discount. That's why we have a audience. That's why we have a coupon for 60 coupon. We have a coupon for 60 coupon. பான ரொம்ப ஐடி வாங்கிடுச்சு இருந்தாலும் பரவாயில்ல நம்மளுக்கு தேவையான வெங்கலம் தானே இதுல இருந்து நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் அடுத்து பாத்தீங்கன்னா பழைய சொம்பு ஒண்ணு பழைய விளக்குல வந்துட்டு ஒரு ரெண்டு நம்பர் அடுத்து இது பேர் என்ன அப்படின்றதாங்க தெரியல பாக்குறது ஏதோ முனி வச்சிருக்கிறது மாதிரி இருக்கு இதுக்கு பேர் தெரிஞ்சனா மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க இது எல்லாத்தையும் உருக்கிதான் நம்ம இந்த சிலையை வந்துட்டு செய்ய போறோம் நான் இப்ப கையில வச்சிருக்கேன் இந்த சிலை மாதிரி ஒன்று பண்ண போறோம் கூட வந்து பாத்தீங்கன்னா இந்த மூணு சாமி சேர்ந்த மாதிரி இருக்குல்ல இந்த மாதிரி ஒரு சிலை வந்து பண்ண போறோம் இதை பண்றதுக்காக ஃபர்ஸ்ட் நான் ஹேண்ட் மோல்டிங் பண்றதுக்காக ஒரு பவுடர் இருக்குல்ல அந்த பவுடர் வந்துட்டு எடுத்து வச்சிருக்கேன் இந்த பவுடர் வந்து ஒரு டப்பா எடுத்துட்டு அந்த டப்பாவில் வந்து ஃபுல்லா கொட்டிக்கிறேன் அடுத்து அந்த பவுடர் கூட வந்துட்டு நம்ம தண்ணியை சேர்த்துட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் உள்ள வந்து கட்டி இல்லாத அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம் இப்போ என்ன பண்றேன்னா நம்ம எடுத்து வச்சிருக்கிற இந்த ரெண்டு சிலை இருக்குல்ல ரெண்டு சிலையும் எடுத்து அந்த மிக்ஸிங் உள்ளார வந்துட்டு உள்ளார அழுத்திடுறேன் ஒன்று ஓரத்தில் வச்சுக்கிறேன் இன்னொன்று வந்துட்டு நம்ம வைக்கணும் இல்லையா ரெண்டையும் வந்துட்டு நம்ம உள்ளார வச்சிடலாம் ஒரு 10 நிமிஷம் அப்படியே விட்டுட்டேன் இப்போ வந்து நம்ம கட்டியாக இருக்கும் அப்படின்னு நினைச்சு சாமி சிலையை தூக்கணும் அப்படின்னா சுத்தமாக அந்த மாவு வந்து கட்டியாகலை ஏன்னா கெட்டு போயிடுச்சு அப்படின்னு நினைக்கிறேன் சரி திருப்பி அந்த சிலையை எடுத்து தண்ணியில் வந்துட்டு நல்லா வந்து வாஷ் பண்ணி எடுத்துட்டேன் இப்போ தான் ஒரு ஐடியா வந்து கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நம்ம முத்து கோதுமை மாவில் மெழுகு சிலை செஞ்சது சரின்னு ஒரு பாக்கெட் கோதுமை மாவு எடுத்துட்டு ஒரு பாக்கெட்டில் வந்து கொட்டி எடுத்துட்டேன் அது கூட வந்து தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன் ரொம்ப தண்ணி இல்லாத அளவுக்கு ஓரளவுக்கு பார்த்தீங்கன்னா கட்டியாக இருக்கணும் அந்த மாதிரி வந்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிட்டேன் இப்போ அடுத்தா நம்ம எடுத்து வச்சிருக்கோட சாமி சிலை இருக்கலையே அதுக்கு மேலே வந்துட்டு தேங்காய் எண்ணெய் வந்துட்டு ஊற்றிட்டு எல்லா இடத்துலையும் வந்து அப்ளை பண்ணி விடுறேன் அந்த கேப்லாம் இருக்கலையே எல்லா இடத்துலையும் உள்ளார போகிற மாதிரி வந்து அப்ளை பண்ணிடுறேன் இப்போ நம்ம ரெடி பண்ண கோதுமை மாவு ஒரு பவுலில் வந்துட்டு எடுத்து வச்சிருக்கேன் அதுக்கு மேலே அந்த சாமி சிலையை வச்சுட்டு உள்ளார நல்லா வந்துட்டு அழுத்திடலாம் அழுத்திட்டு இந்த மாதிரி ஒரு நோஸ் பிளேயர் வச்சுட்டு மொல்லமாக வந்து அசைச்சு வந்துட்டு வெளியில் எடுத்துறேன் இப்போ பார்த்தீங்கன்னா சாமியோட அச்சு அப்படியே உள்ளார வந்துட்டு சூப்பராகவே வந்துருச்சு இப்போ அடுத்தா பார்த்தீங்கன்னா மெழுகு நிறைய எடுத்து வச்சிருக்கேன் இது எல்லாத்தையும் என்ன பண்ணுறோம்னா சின்ன சின்ன பீஸாக உடச்சி இந்த சில்வர் பாத்திரத்தில் வந்து போட்டுக்கிறேன் அடுத்தா நம்ம கேஸ் லைட் ஆன் பண்ணிட்டு உள்ளார பிடிச்சோம் அப்படின்னா நல்லாவே வந்து உருகி வந்துடும் இது என்ன பண்ணுறோம்னா நம்ம சாமி சிலை வந்து அச்சு எடுத்து வச்சிருக்கோம் இல்லையா அதுக்கு மேலே வந்து ஊற்றிடலாம் சில ஃபுல்லாக நரம்புற அளவுக்கு ஊற்றிட்டு கொஞ்சம் நேரம் நம்ம வெயிட் பண்ணலாம் இப்போ சிலையை நம்ம மாவு விட்டு தனியாக வெளியில் எடுத்துலாம் மாவு கொஞ்சமாக பிடிச்சிருக்கு இல்லையா சில மேலே அதை மட்டும் லைட்டாக வந்து க்ளீன் பண்ணிட்டு மேலே வந்து பார்த்தீங்கன்னா ப்ரஷ் வச்சு க்ளீன் பண்ணோம்னா க்ளீன் ஆகிடும் ஃபுல்லாக க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ நம்மளோட சிலையில் தேவையில்லாமல் சைடில் எல்லாம் ஒதுங்கி வந்திருக்கு இல்லையா மெழுகு அதெல்லாம் வந்து க்ளீன் பண்ணி எடுத்துறேன் தி நெக்ஸ்ட் டே மெழுகு சிலை நம்மளுக்கு நல்லாவே வந்திருக்கு நம்மளுக்கு தேவையானது என்ன அப்படின்னு அந்த சிலையில் உள்ள டீட்டெயில் எல்லாமே வந்திருக்கு அப்படின்றது தான் அதுவுமே நல்லாவே வந்திருக்கு இதே போல் நான் இன்னொரு சிலை வச்சிருந்தோம்லையே அதையும் வந்துட்டு செஞ்சுருக்கேன் இப்போ அடுத்த ரெண்டு பெயிண்ட் டப்பா வந்துட்டு எடுத்து வச்சிருக்கேன் இந்த பெயிண்ட் டப்பா உள்ளே நம்ம அந்த சிலையை வந்து உள்ளார வச்சோம்னா உள்ளார வந்து ஃப்ரீயாக போகணும் அந்த மாதிரி வந்து எடுத்துருக்கேன் இப்போ நம்ம வெங்கல சிலை செய்கிறதுக்கான மோல்டு வந்துட்டு ரெடி பண்ணலாம் அதுக்காக பார்த்தீங்கன்னா பிளாஸ்டர் பாரிஸ் வந்துட்டு எடுத்து வச்சிருக்கேன் ஒரு 55 ரூபா வரும் இதை வந்து ஒரு பாக்கெட்டில் வந்துட்டு கொட்டிக்கிறேன் இதில் வந்துட்டு கொஞ்சமாக வந்துட்டு தண்ணி ஊற்றிட்டு நம்ம மிக்ஸ் பண்ணிடலாம் இதை மிக்ஸ் பண்ணும்போது உள்ளே வந்து கட்டியெல்லாம் இல்லாத மாதிரி நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கிறேன் இப்போ இந்த மாவு எடுத்து நம்ம பெயிண்ட் டப்பா எடுத்து வச்சிருக்கோம் இந்த பெயிண்ட் டப்பா உள்ளார வந்து ஊற்றிடலாம் ஊற்றிட்டு நம்ம எடுத்து வச்சிருக்கூட இந்த மெழுகு சிலை இருக்குல்லையா இதை வந்துட்டு நம்ம உள்ளார வச்சிடலாம் இந்த பிளாஸ்டர் ஆஃப் பாரிஸ் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு 10 நிமிஷத்துலேயே நல்லா வந்துட்டு காஞ்சிரும் இதே போல் நம்ம பிள்ளையார் சிலைக்கு வந்துட்டு பண்ணிக்கலாம் இப்போ நம்மளுக்கு பிளாஸ்டர் பேர் ஓரளவுக்கு நல்லாவே காஞ்சிடுச்சு இப்போ ஒரு கத்தி எடுத்துட்டு என்ன பண்ணுறேன்னா சிலருக்கு இடத்துல மேலே இருக்கக்கூடிய மாவு மட்டும் கொஞ்சமாக வந்துட்டு க்ளீன் பண்ணிடுறேன் இதே போல் பார்த்தீங்கன்னா நம்ம பிள்ளையார் சிலைக்கு வந்து க்ளீன் பண்ண தேவையில்லை ஏன்னா நம்மளுக்கு சிலை வந்துட்டு மேலே இருக்கு கொஞ்சோண்டு ஃபர்ஸ்ட் நான் அந்த பிள்ளையார் சிலை வச்சிருக்கலையா அந்த பெயிண்ட் டின் வந்து எடுத்துக்கிறேன் கூட வந்துட்டு பார்த்தீங்கன்னா கேஸ் லைட் வந்துட்டு ஆன் பண்ணி எடுத்துக்கிறேன் இப்போ என்ன பண்ணுறேன்னா அந்த கேஸ் லைட்லேருந்து வர ஃப்ளேம் வந்துட்டு அந்த மெழுக்கு மேலே வந்துட்டு காமிக்கலாம் இப்போ என்ன நடக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா உள்ள இருக்கக்கூடிய மெழுகு எல்லாமே உருகி வந்துட்டு நம்மளுக்கு வெளியில் வந்துடும் நம்ம உள்ள வச்சு அச்சு இருக்கு பார்த்தீங்களா அந்த அச்சு வந்துட்டு தனியாக இருக்கும் வருதா அப்படின்றத செக் பண்ணிடலாம் இதே போல் நம்ம மூணு சிலை வச்சு டின்னு இருக்கு இல்லையா அதையும் வந்து ஹீட் பண்ணலாம் ஆனால் ஹீட் பண்ணுறது சரியான வழி இல்லை அப்படின்றதுலாம் என்ன பண்ணுறோம் மொத்த டின்னையுமே வந்து ஃபுல்லாக ஹீட் பண்ண போகிறேன் உள்ள இருக்கக்கூடிய மெழுகெல்லாம் நம்மளுக்கு உருகி வந்துட்டு வெளியில் வந்துடும் இப்போ இப்போ அடுத்தா நம்ம எடுத்து வச்சிருக்கக்கூடிய இந்த வெங்கலம்க்குள்ளே இந்த வெங்கலத்தையெல்லாம் சின்ன சின்ன பீஸாக வந்து கட் பண்ணி எடுத்துக்கிறேன் கூட வந்து பார்த்தீங்கன்னா அந்த விளக்கெல்லாம் இருக்குல்ல இதெல்லாம் வந்து சுற்றியில் வச்சு அடித்து சின்ன பீஸாக வந்து சுருக்கி எடுத்துக்கலாம் பிள்ளையார் சிலையை வந்துட்டு நம்ம உருக்கி உள்ளேருந்து வெளியில் எடுத்தோம் இதை வந்துட்டு பாருங்கள் உள்ளார வந்துட்டு இப்போ சுத்தமாக மெழுகு எதுவுமே கிடையாது டீட்டெயில் எல்லாமே சூப்பராகவே வந்திருக்கு இப்போ அடுத்து என்ன பண்ணுறோம்னா நம்ம வெங்கலம் எடுத்து வச்சிருக்கோம் இல்லையா இது எல்லாத்தையும் ஒரு இரும்பு பைப் ஒன்று எடுத்து வச்சிருக்கேன் இதுக்குள்ளார வந்து எடுத்து போடலாம் இது நம்ம கொஞ்ச நாளைக்கு முன்னாடி பண்ண வேஸ்ட் ஆயில் பர்னர் இதை வச்சுட்டு நம்ம அலுமினியம்லாம் உருக்கிருக்கோம் ஃபஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா வெங்கலத்தை வந்து உருக்க போகிறோம் இந்த வீடியோ பார்க்கணும்னு நினச்சின்னா டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுக்குறேன் மறக்காம பாருங்க இப்போ நம்ம வெங்கலத்தை உள்ளார வச்சுட்டு மேலே மூடியை போட்டு நம்ம க்ளோஸ் பண்ணிடலாம் A few minutes later.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளை வெங்கலை நல்லாவே உருகி வந்துருச்சு. எடுத்து வந்துட்டு காமிக்க முடியல. இப்போ கொண்டாந்து நம்மளோட அச்சில் வந்து ஊற்றலாம். பிள்ளைய சிலையில்தான் ஃபஸ்ட்டு வந்து ஊற்ற போகிறேன். ஆஹா, என்ன நடக்குது அப்படின்றது தெரியலங்க. உள்ளே ஊத்தம் காட்டி நம்மளுக்கு கொதிச்சு கொதிச்சு வெளியில் வருது. இது ஏன் அப்படி ஆகுது அப்படின்றது வந்து தெரியல. இருந்தாலும் பரவாயில்ல, நம்ம உள்ளார ஊற்றிடலாம் ஃபுல்லாகவே. இது ஏன் இந்த மாதிரி கொதிக்குது அப்படின்றதுக்கான ரீசன் வந்துட்டு தெரியலங்க. இந்த மாதிரி கொதிக்கிறதுனால உள்ளார நம்மளுக்கு ஷேப்பெல்லாம் சரியாக இருக்குமா அப்படின்றது வந்து தெரியல. இருந்தாலும் பார்க்கலாம் எப்படி இருக்குது அப்படின்றத. தண்ணியை ஊற்றி கொஞ்சமாக வந்துட்டு ஆற வச்சிடறேன். இப்போ நம்ம நம்ம கட்டிங் மிஷின் வச்சுட்டு அந்த டின்னை வந்துட்டு கட் பண்ணிட்டு தரலாம். இது வரைக்கும் ரொம்பவே சந்தோஷமாக தான் இருந்தேன். வந்துருச்சு நம்மளுக்கு சிலை அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் எடுத்து பார்த்ததுக்கப்புறம் தான் ஒரு ஷாக்கிங்கான ஒரு ரிசல்ட்டே இருந்துச்சு. என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம உள்ளே அந்த டீட்டெயில் எல்லாம் எதுவுமே வந்துட்டு இல்லைங்க. நீங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கே வந்துட்டு புரியும் நல்லா எப்படி ஆயிருக்கு அப்படின்றத பாருங்கள். உள்ளே நம்மளுக்கு புரிஞ்சிட்டு நம்மளுக்கு கொதிச்சிச்சு இல்லையா, அதில் வந்து பார்த்திங்கன்னா மாறி மாறி போயிடுச்சு. ஒரு கிளியரான ஒரு இது வந்துட்டு நம்மளுக்கு வரல. சரி, வெங்கடத்தை வச்சு தான் நம்மளால் சிலை செய்ய முடியல அப்படின்னு சொல்லி இன்னொரு மெட்டீரியல் நம்ம ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம முன்னாடி பண்ணோம் இல்லையா, அதே போல் வந்து பார்த்திங்கன்னா பிளாஸ்டர் பேர் ரெண்டு கிண்ணத்தில் வந்துட்டு மாற்றிட்டேன். முன்னாடி நம்ம சிலையை வந்து உள்ளார வச்சோம் இல்லையா, அந்த மாதிரி வைக்காமல் நான் இப்போ என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு கேட்டால், மேலே வச்சு அமுக்க போகிறேன். இப்போ நம்ம மெழுகு உருக்கி வெளியில் எடுக்கிறதுக்கும் ஈஸியாக இருக்கும். அதே நேரத்தில் நம்ம அதை காய்ச்சி உள்ளே ஊற்றணும் அப்படின்னாலும் அந்தளவுக்கு கொதிக்காமல் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். எப்படி இருக்குது அப்படின்றத பார்க்கலாம். இப்போ நமக்கு பிளாஸ்டர் பேர் நல்லாவே காஞ்சிடுச்சு. இப்போ நம்ம முன்னாடி போலவே கேஸ் லைட் ஆன் பண்ணிட்டு மேலே இருக்கக்கூடிய இந்த மெழுகெல்லாம் வந்து நம்ம உருக்கி வெளியில் எடுத்துடலாம். இப்போ எந்தளவுக்கு அச்சு இருக்குது அப்படின்றத வந்து பாருங்கள். நம்ம முன்னாடி வந்து பார்க்க முடியல, இப்போ வந்து நல்லா கிளியராகவே வந்து பார்க்க முடியுது. நல்லா தெளிவாகவே வந்துருக்குங்க, ரெண்டுமே தெளிவாக வந்திருக்கு. இப்போ நம்ம அந்த ரெண்டு சிலையும் ஈயத்தை வச்சு தான் பண்ண போகிறோம். அதுக்காக ஈய கொண்டு வந்து வாங்கி வச்சிருக்கேன். இது என்ன பண்ணுறேன்னா, அந்த இரும்பு பைப் இருக்குல்லையே அது உள்ளார வந்து உள்ளார போட்டுறேன். இதை எடுத்துகிட்டு போயிட்டு நம்மளோட ஃபர்னஸ் உள்ளார வந்துட்டு வச்சிடலாம். இப்போ நம்ம ஈயத்தை எடுத்து ஃபஸ்ட் நம்ம பிள்ளையார் சிலையில் வந்துட்டு ஊற்றலாம். நம்மளுக்கு முன்னாடி நடந்த போலவே தாங்க நடக்குது. முன்னாடி நம்மளுக்கு கொதிச்சிச்சு இல்லையா, அதே போல தான் இப்பயும் கொதிக்குது. எந்தளவுக்கு டீட்டெயில் இருக்கும் அப்படின்றது வந்துட்டு எனக்கு தெரியல, கடைசியாக தான் தெரிய போது பார்க்கலாம். இன்னொரு விஷயம் என்னன்னா, நம்ம முன்னாடி ஊற்றின வெங்கலம் இருக்கு இல்லையா, வெங்கலம் ஊற்றும்போது கிட்டத்தட்ட ஒரு 1000 டிகிரி இருந்திருக்கும். ஆனால் ஈயம் வந்துட்டு அந்தளவுக்கு ஈடு கிடையாது. ஒரு 200-300 டிகிரியில் நம்மளுக்கு வந்துட்டு உரிக்கிடும். அதை வந்து ஊற்றிருக்கோம். என்ன நடக்க போகுதுன்னு தெரில. இப்போ தண்ணி ஊற்றிடுறேன் ஃபுல்லாக. தண்ணி ஊற்றினமே டக்குனுமே வந்துட்டு ஆறிடுச்சுங்க. இப்போ வந்து நோஸ் பிளேயரை வச்சுட்டு வெளியில் எடுத்து பார்க்கலாம் எப்படி இருக்குது அப்படின்றத. சாமியே பிள்ளையார இப்போ ஒழுங்காக வந்திருப்பா அப்படின்னு சொல்லிட்டு தான் திருப்பினேன். ஆனால் எந்தளவுக்கு வந்திருக்கு அப்படின்றது வந்து தெரில. எடுத்து க்ளீன் பண்ணி பார்க்கலாம். முன்னாடியோட நல்லா தான் வந்திருக்கு அப்படின்னு தாங்க எனக்கு தோணுது. இல்லை, என் மனசாகிறதுக்காக இப்படி சொல்லிக்கிறேன்னா அப்படின்றது வந்துட்டு தெரியல. நீங்கள் பார்க்குறவங்களுக்கு தெரியும் இல்லையா எப்படி இருக்குது அப்படின்றது தெரியல, பார்த்து சொல்லுங்கள். இதே போல் நம்ம மூணு சிலை செஞ்சு வச்சுருந்தோம் இல்லையா, அதுலேயும் வந்துட்டு ஈயத்தை வந்துட்டு ஊற்றுறேன். இதுவுமே நம்மளுக்கு கொதிக்க தாங்க செய்யுது. இருந்தாலும் பரவாயில்ல, ஃபுல்லாக வந்துட்டு நிரப்பிட்டேன். இதை வந்துட்டு எடுத்து பார்க்கலாம் எப்படி இருக்குது அப்படின்றத. தண்ணியை ஊற்றி ஆற வச்சிடலாம். வா, வேறு லெவலுங்க, சூப்பராக வந்திருக்கு அப்படின்னு தோணுது எனக்கு. இதில் வீணை வச்சிருக்க சரஸ்வதி கையில் வீணையெல்லாம் தெரியுதுங்க. அந்தளவுக்கு இருக்குது அப்படின்னா நம்ம பண்ண ஒருத்தன் தான் தோணுது. என்ன சொல்லிட்டு நீங்கள்? சரி, ஓகேங்க. குட் நைட். மணி இப்போ பார்த்தீங்கன்னா நைட்டு ஒரு 1:30 ஆகிட்டு இருக்கு. காலையில் பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ ஓரத்தில் நம்மளுக்கு எக்ஸ்ட்ரா தேவையில்லாதது இருக்கு இல்லையா, அதெல்லாம் வந்து டாக்ஸ் அப்டேட் வச்சுட்டு கட் பண்ணிட்டு தரேன். கட் பண்ணுறது வந்து நல்லாவே ஈஸியாக தான் இருக்குது. கட் பண்ணி எடுத்துகிட்டு எப்படி இருக்குது அப்படின்னு வந்து பாருங்கள். நம்மளோட அந்த மூணு சிலை இருக்கு இல்லையா, அது வேறு லெவலுங்க. அந்த வீணை மேலே தான் எனக்கு கண்ணே போகுது. டீட்டெயில் எல்லாமே ரொம்ப கிளியராக வரல அப்படின்னாலும் ஓரளவுக்கு நல்லா தான் வந்திருக்கு. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு வந்து சொல்லுங்கள். அடுத்தா நம்மளோட பிள்ளையார் சிலையை வந்துட்டு பார்க்கலாம் எப்படி இருக்குது அப்படின்றத. நம்ம வெங்கட சிலையில் என்ன ஆகிடுச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா, ரொம்ப வந்துட்டு பொறிஞ்சு போயிருந்துச்சு. ஃபேஸே வந்துட்டு சுத்தமாக வந்துட்டு தெரியல. ஆனால் இதில் நம்மளுக்கு அந்த மாதிரி இல்லை, ஓரளவுக்கு நல்லாவே தான் வந்திருக்கு அப்படின்னு நினைக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் இவ்வளோலாம் வீடியோ பார்த்துருக்கீங்களே, உங்களுக்கு என்ன தோணுது, நான் எந்த இடத்துல தப்பு பண்ணேன், எதுனால அந்த மாதிரிலாம் ஆணுச்சு அப்படின்றது உங்களுக்கு தெரிஞ்சு அப்படின்னா மறக்காமல் வந்துட்டு அதை கமெண்ட்டில் சொல்லுங்கள். அடுத்த வீடியோவில் வந்துட்டு அதை ட்ரை பண்ணி நல்லபடியாக வந்துட்டு போகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் வீடியோ லைக் கொடுத்துருங்க. மீண்டும் மட்டும் ஒரு சூப்பரான வீடியோவில் நாங்கள் வந்துட்டு உங்களை பார்க்குறோம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது முத்து மற்றும் கலை.